குருதேவர் மகர்ஷி மகேஷ்யோகி அவர்களுக்கு வணக்கம். தாய்மார சுவாமிகள் அவருடைய பைங்கிளி கண்ணி தொகுப்பில் இறைவனை அவருடைய காதலின் வழியாக பல்வேறு நிலைகளில் எவ்வாறு உணர்கிறார் என்பதை பாடினார். இறைவன் ஆனந்தமயமாக இருக்கிறார், மௌனமயமாக இருக்கிறார், அந்த மௌனமயத்திற்கு அவரை வழிகாட்டியாக இருக்கிறார் என்றெல்லாம் பாடினார். இறைவனை உடல் இருக்கும் போதே உணர்வேனோ என்றார். இறைவனை உள்ளத்தின் உள்ளே ஒழிந்து இருக்கிறார் என்று உணர்கிறார். மனதில் ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் அறிந்து கொள்கிறார் என்று உணர்கிறார். இப்படி அவருடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றாக சொல்லி இனி 58வது பாடல் நிறைவு பாடல். கள்ளத் தலைவர் அவர் கை காட்டி பேசாமல் உள்ளத்தில் வந்த உபாயம் என்னோ பைங்கிலியே என்று கேட்கிறார். இறைவனை கள்ளத்தலைவர் என்கிறார். இறைவன் கள்வர்களின் தலைவனாம். அவர் எப்படி நுழைகிறார் என்பது விளக்க முடியாத விந்தை என்று சொல்கிறார். கள்ளத்தலைவர் அவர் கை காட்டி பேசாமல் அவர் வழிகாட்டியாக வந்தார். அவரே அவரிடம் மௌனமயத்திற்கு அழைத்து வந்தார். மௌனமயமாக இருந்து மௌனமயத்திற்கு அழைத்து வந்து முழுமையாக உணர வைத்தார் என்று சொல்கிறார். உள்ளத்தில் வந்த உபாயம் என்னோ பைங்கிலியே என்று கேட்கிறார். அவர் உபாயம் என்றால் வழி. அவர் எந்த வழியாக இந்த மனதின் உள்ளே முழுவதுமாக நிறைந்தார் என்று தெரியவில்லையே என்று வியந்து சொல்கிறார். இறைவன் ஒருவருடைய மனதில் முழுமையாக எப்படி எப்போது ஆட்கொள்வார் என்பது விளக்க முடியாத விந்தை. அது சட்டென்று நிகழக்கூடியது என்று சொல்கிறார். தாய்மான சுவாமிகளின் பாடலை படித்து உணர என்னையும் ஆளாக்கிய என் குருநாதர் திரு கே எம் சந்திரசேகரன் அவர்கள், திருமதி கலாதேவி சந்திரசேகரன் அம்மையார் அவர்கள், அவர்கள் இருவருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய வணக்கம். ஜெயகோத்தே.